ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்த்துட்டு போனோம்னா ப்ராமிசிங் யங் உமன் இந்த திரைப்படம் இல்லைனா 2020 இது வந்து யூஸ் எடுத்து திரைப்படங்க. ரைட் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா எமரல் ஃபெனல். இந்த திரைப்படத்தில் கேரி முல்லிகன் மிக முக்கியமான கதாபாத்திரம், கெசன்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. சரி, ப்ராமிசிங் யங் உமன் என்ன கதைன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற படத்தின் கதாநாயகி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவெஞ்சை வந்து முன்வைக்கிறாங்க. அந்த ரிவெஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிக முக்கியமாக பெண்கள் வந்து குடித்து விட்டு தள்ளாடும்போது அதை தவறாக பயன்படுத்துகிற ஆண்கள் இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள வந்து நோக்கி இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க, முக்கியமாக அவங்க யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள அவங்க வந்து பழித்தீர்த்தாங்களோ இல்லையான்றது தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேங்க. திரைப்படத்தின் முதல் பலமாக நான் பார்க்குறது வந்து கேரி முல்லிகன். கசன்ட்ராவை நடித்த கேரி முல்லிகனோட பெர்ஃபார்மன்ஸ். படம் ஃபுல்லாக அவங்க தான் வராங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நிறைய இடங்களில் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அந்த படத்தின் பலமாகவே நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்க. உண்மையாக அவங்களுக்கு அவங்க யார், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்பதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுற இடங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து இது வேணான்னு தூக்கி போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க பாடுற ஒரு விஷயம் நடக்கும், அதுவும் ரொம்ப அற்புதமாக இருந்து கிளைமேக்ஸும் அவங்க அடிப்பூர்வ பிரமாதமாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த படத்தின் மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறது படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. எமரல் பெனலோடைய ஸ்க்ரீன் பிளே, அதாவது இந்த கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதைக்களமாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஸ்க்ரீன் பிளே சரி, படம் ஆரம்பித்து ஒரு 5-6 ஒரு 10 நிமிடம் போகணும் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காட்சியோடு அப்படியே போகும். போன பிறகு ஓ ஏதோ ஆவப்போ நினைக்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். ஓ என்னடா அது அப்படின்றபோது அந்த ட்விஸ்ட்டை வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் ரொம்ப அழகாக வந்து டேரக்டர் வந்து வச்சுருக்காருன்றது தான் ரொம்ப படத்தின் ரொம்ப முக்கியமான பலம். மே ஈஸ் ஆல்சோ அவருமே எமரல் ஃபெனல் தான் ரைட்டர் டேரக்டர் ரெண்டு பேரும் அவர் தான். பட் அதை அந்த திரைக்கதை ஆசிரியர் அவர் ரொம்ப அழகாக மிளர்றாரு. ஏன்னா எந்தெந்த இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சாருந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது தான் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான உலகம் பார்க்குறேன். மிக முக்கியமான கிளைமேக்ஸ் ரெசல்யூஷன் வந்து நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். யூ கான்ட் ப்ரொடிக்ட், யூ கான்ட் பிலீவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது படத்தின் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது, படத்தின் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே ஊன்றுன ஒரு ஃபீலை வந்து கொண்டது வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த படத்தில் வருகிற இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பாடல்கள் இந்த கதாபாத்திரத்தை ஒற்றி அழகாக அதை வந்து கொண்டு போகிறது. எதுவுமே வந்து கம்போஸ் பண்ணல, எல்லாமே வெளியிலேருந்து 1980s, 1990s, 2002 நிறைய இடத்துல வந்த ஆல்பம் சாங்லேருந்து குறிப்பிட்ட சில பாடலை எடுத்து இந்த படத்தில் வந்து போட்டிருக்கோம். வந்து இந்த படத்தின் அடுத்த மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேங்க. படத்தின் இசையம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பட் இவ்வளோ இருந்து அந்த படத்தில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த படத்துடைய இந்த அளவுக்கு போகணுமா, இந்த அளவுக்கு வேணுமா அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு கேள்வி எழுப்பினாலும் ஒரு ரிவெஞ்சில் எஸ் வேறு வழி இல்லை, இந்த இடத்துல இது தேவைதான்ற ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கன்வீன்ஸை வந்து டேரக்டர் வந்து கொண்டு வந்துடுறான்றது தான் இன்னொரு மிக முக்கியமான பலம். அதே மாதிரி இன்னொரு விஷயமாக படத்தில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கான்றது இல்லை, இந்தியா உலக நாடுகளில் இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். இந்த கதைக்கு ஒரு எடுத்துக்கிட்ட கதைக்கு ஒரு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை தான் நான் பார்க்குறேன். அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப ஈஸியாக ஆண்கள் வந்து இப்படி கடந்து போயிடுறாங்க, சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்குங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் ஒரு பிளாட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை வந்து தமிழ் இந்திய மொழிகளில் எடுக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நான் பார்க்குறேன். எஸ் படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவும் அடல்ட் ஓரியன்டான விஷயம்தான் இருக்கும். அந்த வந்து தமிழாக்கம் ஓ இல்லை இந்தியா நினைஸ் பண்ணும்போது அது அழகாக பண்ண முடியும். ஆனால் இது தேவையான கதைகள் ரொம்ப என்னை பொறுத்தவரை 16 வயதுக்கு மேற்பட்ட இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பெற்றோர்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இது உங்களுக்கான படம் தான். செக்ஷுவலாக ஏதாவது அடல்ட் கண்டென்ட் இருக்குமானால் இருக்கும், பெருசாக இருக்காது இருக்கும். பட் ஆனால் அது வந்து டெஃபினட்டாக 16+ பார்த்தா இது இன்னும் வந்து ஒரு 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 அவங்கள மாற்றி அமைத்துக்கான ஒரு இதுவும் இந்த படம் ஏற்படுத்தணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கருக்கு வந்து வின்னர் ஃபார் பெஸ்ட், இந்த வருடம் நடந்த இந்த ஆஸ்கர் வின்னர் ஃபார் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே. அதேமாதிரி இந்த படத்து வந்து இந்த படம் பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டேரக்ஷன் அண்ட் பெஸ்ட் எடிட்டிங் நாமினியாக இருக்குது ஆஸ்கருக்கு. அதாவது கோல்டன் குளோப் நாமினியாக இருந்தது. ஓவரால் அந்த படம் பார்த்திங்கன்னா 107 வின்ஸ் அண்ட் 163 நாமினேஷனாக இருக்குங்க. ஸோ ப்ராமிசிங் யங் உமன் படம் பாருங்கள், கண்டிப்பாகவே ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்கும்னு சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் ஒரு தரமான உலக சினிமாவோடையோ ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.